بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، ما بعد. நாங்கெல்லாம் ரமதான் மாதத்துல நோன்பு நோற்றவர்களாக நாங்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருடைய நோன்பையும் கபூல் செய்யணும். நாங்க சங்கையான குர்ஆனுக்காக வேண்டி இந்த நேரத்தை செலவு செஞ்சு குர்ஆனுடைய அடிப்படைய சுருக்கமாக சொல்ல போனால் சங்கையான குர்ஆனுடைய ஓதல் முறைகளை படிச்சு கொள்ள இருக்கிறோம். எனவே அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீயத்தை உள்ளத்துல ஹாதிராக்குவோம். இதனூடாக அல்லாஹு தாலா இந்த நாங்கள் செலவு செய்யக்கூடிய நேரத்துக்கு மிக பெருமதியான கூலிகளை தர காத்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நாங்கள் இன்ஷா அல்லா நேரடியாக எங்களோட பாடத்துக்கு நாங்கள் இன்ஷா அல்லா போவோம். கட்டாயமாக நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்த மாதிரி எங்களோட பாடங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சரியாக இன்ஷா அல்லா கலந்திருக்கக்கூடியவங்க கூடிய கவனம் இன்ஷா அல்லா செலுத்துங்க பாடத்துடைய விஷயத்துல. ஏனென்றால் நான் ஒரு சைட்ல இருந்து நான் பேசிக்கொண்டு போறது மாத்திரம் மாதிரிதான் இருக்கேன். பாட விஷயங்களை நான் கதைச்சு கொண்டு சொல்லி தந்து கொண்டு போவேன். அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எந்தளவு தூரம் கவனமாக இத பாடத்தை கவனிச்சு அதே நேரம் காது தாழ்த்தி அவதானிச்சு கொண்டிருக்கிற நேரம் தான் உங்களுக்கு சரியாக கிரகிச்சு கொள்ளலாம். ஹைர், அந்த வகையில நாங்க இன்ஷா அல்லா பாடத்துக்கு போவோம். முதலாவது பாடத்துல நாங்க வந்து குர்ஆன ஓதிக்கொள்ளக்கூடிய அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல முக்கியமான ரெண்டு விஷயங்களை நாங்க இன்றைக்கு இன்ஷா அல்லா பாக்குறதுக்கு இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம் தான் நுக்தாக்கள் என்று சொல்லியிருப்போம், நாங்க ஓதியிருப்போம், புள்ளிகள், நுக்தா என்று அரபுல சொல்லுவோம். இந்த ஒரு பாடத்தையும் இதோட சேர்த்து நாங்க ரெண்டாவதாக இப்ப படிக்க போற அடுத்த ஒரு விஷயம் தான் ஒற்றை எழுத்துக்களினுடைய அறிமுகம். அரபுடைய தனி எழுத்துக்கள் இருக்குது, இந்த எழுத்துக்களுடைய அறிமுகம். இது ரெண்டும் மிக பிரதானம். இது ரெண்டையும் நாங்க சரியாக விளங்கி கொள்ற நேரம் தான் தொடர்ந்து முன்னுக்கு போகலாம். அதனால பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் சரியாக கவனிப்போம். ஹைர், முதலாவது நுக்குத்தாக்கள். நுக்குத்தா என்று சொல்லக்கூடியது அரபு வார்த்தை, அந் நுக்குத்தா என்று போட்டிருக்கிறேன். புள்ளிகள், டொட்ஸ் என்று சொல்லுவோமே, டொட் என்று நாங்க சொல்லுவோம், புள்ளிகள் என்று சொல்லுவோம். இதுக்குத்தான் அரபுல நுக்குத்தா என்று சொல்றது. இது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். அப்ப அரபுல பாவிக்கக்கூடிய புள்ளிகள் வார நேரம் மூன்று புள்ளி இருக்குது, மூன்று டொட்டு இருக்குது, இதுக்கு மூன்று நுக்குத்தா என்று சொல்லுவோம். ஒன்று ஒரு நுக்குத்தா, ஒரு நுக்குத்தா என்று சொல்றது ஒரு டொட்டுன்னு மீனிங் தான். ஒரு நுக்குத்தா இப்ப உனக்கு பார்த்தா விளங்கும், இது ஒரு நுக்குத்தா, ஒரு டொட்டுன்னு மீனிங் தான். அடுத்து வந்து ரெண்டு நுக்குத்தா இருக்குது, ரெண்டு டொட் சேர்ந்து வரும், ரெண்டு நுக்குத்தா என்று சொல்லுவோம் இதுக்கு. அடுத்தது மூன்று டொட், மூன்று நுக்குத்தாக்கள் என்று சொல்லுவோம். அப்ப இது மூன்றும் ஏன் நாங்க படிக்கணும், இந்த நுக்தாக்கள் டொட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், புள்ளின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த வடிவுல தான் ஒரு நுக்தா, ரெண்டு நுக்தா, மூன்று நுக்தா வரும். அப்ப இது ஏன் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் இந்த புள்ளிகள் சேர்ற நேரம் தான் எழுத்துகளுடைய சில வித்தியாசங்களை கண்டு கொள்ளலாம். அதனால இது சின்ன விஷயம்தான், ஒரு நுக்தா, ரெண்டு நுக்தா, மூன்று நுக்தா. அப்ப இதை எல்லாரும் விளங்கி கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே நேரம் இந்த நுக்தாக்களை பொறுத்த மட்டும் எழுத்துல கீழேயும் வரும் மேலேயும் வரும். அரபு எழுத்துக்கள்ல கீழேயும் வரும் மேலேயும் வரும் இந்த நுக்தாக்கள். அப்ப ஒரு நுக்தாவும் வந்து கீழே மேலே, இதனால்தான் அந்த பொதுவாக குர்ஆன் ஓதக்கூடிய முதலாவது ஆரம்ப சதுரீசுல் குர்ஆன் இது போன்ற குர்ஆன்கள் எடுத்து பார்த்தா உனக்கு தெரியும், ஒரு நுக்தா, ரெண்டு நுக்தா, மூன்று நுக்தா, இந்த நுக்தாக்களை கோட் அடிச்சு கோட்ல கீழேயா மேலேயான்னு எங்கட பிள்ளைகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்போம். ஏன்னு சொன்னால் அந்த கீழே மேலேனு வார நேரம் அதனூடாக வந்து அந்த எழுத்துக்கள்லையும் கீழே மேலே வார்த்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த எழுத்து வித்தியாசம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் போட்டிக்கிறேன் பாருங்க, ரெண்டு எழுத்து இருக்குது, நூன் பா என்று சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்து. இந்த ரெண்டு எழுத்தையும் உங்களுக்கு கண்டால் விளங்கும், அந்த நூன் என்று சொல்லக்கூடிய எழுத்தும் பா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தும் இந்த ரெண்டு எழுத்துமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வடிவுல தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு எழுத்தும் வித்தியாசம், சவுண்ட் வித்தியாசம், வெளியாகக்கூடிய மஹ்ரஜ்னு சொல்லுவோம், ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். அப்ப எப்படி வித்தியாசத்தை அடையாளம் காண்டால் பாருங்க, நூன் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துல முதலாவது ரெட் கலர்ல இருக்குது, மேல டொட்டு வந்திருக்குது, நுக்குத்தா மேல வந்திருக்குதுன்னு சொல்லுவோம். பால பாருங்க கீழே வந்திருக்குது. அப்ப இதுக்காகத்தான் இந்த நுக்தாக்கள் கீழே மேலே எங்க வருதுன்னு சொல்லக்கூடியது ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது. இதே மாதிரி ரெண்டு நுக்தாக்களை பொறுத்த மட்டும் அதுவும் கோட்டுக்கு கீழே மேல என்றால் அர்த்தம் என்னென்றால்
ஒரு எழுத்துல கீழேயும் வரும் மேலேயும் வரும். பல எழுத்துக்கள் இருக்கு, நான் எழுத்துக்களை படிக்கிற நேரம் பார்ப்போம். உதாரணத்துக்கு பாருங்க, போட்டிருக்கிறேன் இந்த தா யா என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எழுத்துக்கள். அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்களையும் பார்த்தால், இந்த தா சிவப்பு நிறத்துல போடப்பட்டிருக்குது, மேல ரெண்டு நுக்கு தான் வந்திருக்குது. யாவை பொறுத்த வகையில பாருங்க, கீழே ரெண்டு நுக்கு தான். அப்ப இந்த நுக்தாக்கள் இந்த எழுத்துக்கள்லையும் கீழே மேலேன்னு சொல்லி சேர்ந்து வரக்கூடியதா இருக்கு. அதனால்தான் இந்த கோடு போட்டு கீழேயா மேலேயாண்டதை நாங்க விளங்கி கொள்றது. அதே மாதிரி பாருங்க, மூன்று நுக்தாண்டு வர நேரம் பல எழுத்துக்கள்ல சேர்ந்து வரும். அதுல ஒன்று நான் உதாரணத்துக்கு போட்டிக்கிறேன், இந்த தா என்று சொல்லக்கூடிய எழுத்தை பாருங்க, இதுல மேல மூன்று நுக்தாக்கள் சேர்ந்து வந்திருக்குது. அப்ப இந்த நுக்தாம் சேர்ந்து வர நேரம் தான் இந்த எழுத்துக்களுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். இதனால்தான் இந்த நுக்தாக்களை நாங்க படிச்சுக்கொள்றோம். நுக்தாண்டது டொட்ஸ் என்று விளையும் கொள்ளலாம், புள்ளிகள் விளையும் கொள்ளலாம். அப்ப நுக்தாக்கள், அப்ப இந்த நுக்தாவுடைய பாடத்துல ரெண்டு விஷயத்தை நீங்க சரியாக கவனிச்சுக்கொள்ளணும். ஒன்று நுக்தா என்றது இதுக்கு சொல்லக்கூடிய பெயர். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நுக்தா, ரெண்டு நுக்தா, மூன்று நுக்தான்னு சொல்லி இது அரபில் இருக்குது. நான் குர்ஆன் ஓதுற நேரம் இப்படி எழுத்துக்களுக்கு வரக்கூடிய நுக்தாக்கள் புள்ளிகள் இருக்குது, ஒன்று ரெண்டு மூன்று. இது சிம்பிள் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் நீங்க விளங்கி கொள்ளும் கட்டாயமாக, இந்த ஒரு நுக்தா ரெண்டு மூன்று நுக்தாக்கள் கீழே மேலே ரெண்டு இடத்துலயும் வரும். ஒரு இடத்துல கீழேயும் வரும் மேலேயும் வரும், ரெண்டு இடத்துலயும் வரும் என்று சொல்லக்கூடியதை நீங்க கிரகிச்சு கொண்டீங்க என்றால், உதாரணத்துக்கு சில எழுத்துக்களை போட்டு காட்டியிருக்கிறேன். இது இந்த அளவு தூரம் நீங்க இந்த பாடத்தை விளங்கி கொண்டீங்க என்றால் இது உங்களுக்கு போதுமா இருக்கும். நுக்தாக்கள் ஒன்று இருக்குது, அது டொட்ஸுக்கு நுக்தாக்கள்னு சொல்லுவோம். ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நுக்தாக்கள் வரைக்கும் இருக்குது. இந்த நுக்தாக்கள் கோட்டுல கீழேயும் மேலேயும் வரும் என்று சொல்லக்கூடியதை, அதாவது கோட்டுல வந்து நான் அடையாளம் பண்றது உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் எந்த எழுத்துக்கள் எல்லாம் நுக்தாக்கள் சேர்ந்து வருதோ அந்த நுக்தாக்கள் அந்த எழுத்துக்கள்ல கீழே மேல ரெண்டு இடத்துலயும் சேர்ந்து வரும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியிலையும் நீங்க கிரகிச்சு கொண்டீங்க என்றால் போதும். இதுதான் நுக்தாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடம், பேசிக் அடிப்படையான ஒரு அம்சம். இப்ப அடுத்த சப்ஜெக்டுக்கு நாம் போவோம். ஒற்றை எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாடம், அதாவது இந்த நுக்தாக்கள் அந்த ஞாபகத்தை நீங்க வச்சுக்கொண்டு எழுத்துக்களுடைய அறிமுகத்துக்கு போவோம். என்றால் பொதுவாக இந்த எழுத்துக்கள் பேசிக் சரியாக விளங்கி கொண்டோம் சொன்னாதான் எங்களுக்கு தொடர்ந்து அடுத்த கட்டம் எங்களோட குர்ஆனை சேர்த்து ஓதுறதுக்கு மிக பிரயோசனமாக மிக இலகுவாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு பாஷையை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாஷையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சரியாக நாங்கள் அடையாளம் காண தெரிஞ்சிருக்கணும், எழுத்துக்களை உச்சரித்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவதான் அந்த பாஷை எங்களுக்கு வாசிக்கலாம், ரீட் பண்ணலும் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம் இருக்கு. எனவே அந்த வகையில குர்ஆனை ஓதுறது என்று வார நேரம் அரபு பாஷையில இல்லையா இருக்குது குர்ஆன். எனவே இந்த அரபு பாஷையில் உள்ள குர்ஆனை நாங்கள் ஓதுறதுக்கு அரபு எழுத்துக்கள் மிக பிரதானம். எனவே இந்த எழுத்துக்கள்ல முதலாவது தனி எழுத்துக்கள். தனி எழுத்துக்கள்னு வார நேரம் ஒற்றை எழுத்துக்கள்னு சொல்லுவோம், சிங்கிள் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோமே, ஜாயிண்டிங் லெட்டர்ஸ் அல்ல, சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அல்ல, சிங்கிள் லெட்டர்ஸ் ஒற்றை எழுத்துக்கள். கிட்டத்தட்ட 29 எழுத்துக்கள் இருக்குது அரபுல, எனக்கு தெரியும் 29 எழுத்து இருக்குது. பலர்கள் இன்னைக்கு இதை பாடமாக்கினாக்களும் இருப்பீங்க, விளங்கினவங்களும் இருப்பீங்க. ஏனென்றால் ஒரு சிலர் ஒரு சில ஹாஃபிஸ்மார்கள் கூட கேட்டிருந்தாங்க, நாங்கள் இந்த கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிறோம், நாங்கள் படிச்சு கொடுக்குறோம், எங்களுக்கு படிச்சு கொடுக்குற பிள்ளைகளுக்கு இலகுவாக இருக்கின்றதுக்காக வேண்டி எனவே நாங்கள் இதை பாடமாக்கி இருப்போம். அப்போ நான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மாதிரிதான் பேசிக்கொண்டு போவேன், அதனால அதை கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க. இன்ஷால்லா மொத்த அரபு எழுத்துக்கள் வாரம் 29 எழுத்திருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த அரபு எழுத்துக்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், சரியாக எழுத்துடைய வடிவத்தை தோற்றத்தை ஞாபகத்தில் வச்சு அந்த எழுத்த சவுண்டை நான் சொல்லக்கூடிய சவுண்டை கிரகிச்சு நாங்கள் லிசன் பண்ணி கிரகிச்சு கொள்ளணும். இது என்ன எழுத்து, என்ன சவுண்ட்ல நாங்கள் இதை உச்சரிக்கிறோம் என்று பார்த்துக்கொள்ளணும். குறிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், பொதுவாக ஓதினவங்களும் இருந்திருக்கலாம். நாங்கள் முன்பு ஓதிருப்போம் அலிஃப் பே தே சே என்று சொல்லக்கூடிய தளத்தில் ஓதிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் சொல்லித்தரம் அலிஃப் பா என்று பொதுவாக அரபியில உச்சரிக்கக்கூடிய முறையை தான் நாங்கள் சொல்லித்தரம். அந்த வகையில பாருங்க, இது முதலாவது எழுத்து நான் போட்டிருக்கிறேன். இந்த ஒன்று போன்ற வடிவுல வரக்கூடியது அலிஃப் என்று சொல்லுவோம். அந்த எழுத்துக்கு பேர் அலிஃப், அது உச்சரிக்கிறது நாங்கள் அலிஃப் என்று சொல்லுவோம். அது சேர்ந்து வார நேரம் சவுண்ட் வித்தியாசமாகும், அதை நாங்கள் பார்ப்போம். ரெண்டாவது ஒரு எழுத்து தான் பாருங்க, இதுல கீழே நுக்தா, நாங்க படிச்ச இந்த டொட்டு இந்த நுக்தாண்ட பாடம் நுக்தான்னு சொல்லக்கூடியது கீழே வந்திருக்குது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் பா. இது ரெண்டாவது எழுத்து பா, அலிப் பா. சவுண்ட் நல்லா கேட்டு கொள்ளுங்க, அலிப் பா. பாருங்க கீழே இந்த வடிவுல கீழே ஒரு டொட் வந்துட்டு சொன்னால் ஒரு நுக்தா வந்தால் பா என்று சொல்லுவோம். இதே மாதிரி அடுத்தே பாருங்க, இந்த வடிவுல வந்து மேல ரெண்டு டொட் வருது, அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் தா. இதுக்கு சொல்லுவோம் நாங்க தா என்று சொல்லுவோம். அப்ப தா இந்த சவுண்ட் வந்து இலகுவாக வரணும், போ போ என்று சொல்லக்கூடாது, அது வந்து அடுத்த பா இருக்குது நாம் பார்ப்போம்.
மகாரிஜின்னு சொல்லி தனியான ஒரு பாடம் இருக்குது. அது நாங்க விரிவாக இந்த பேசிக் படிக்கிறோம். இது முடிஞ்ச பின்னால தேவண்டல் படிக்கலாம். அதுல அழகான உச்சரிப்பு முறைகளை படிச்சு கொள்ளலாம் இருக்கு. இது தான் அடுத்தே பாருங்க, மூன்று நொக்தா வந்திருக்குது இங்க. இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம் சா 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 சா. சவுண்ட் நான் சொல்லி காட்டேன், திரும்ப திரும்ப லிசன் பண்ணி கொள்றதுக்கு சா என்று சொல்லுவோம். அடுத்த எழுத்த பாருங்க, ஜீம் ஜீம். எழுத்துற தோற்றத்தை கவனிச்சு கொள்ளுங்க, சவுண்டை லிசன் பண்ணி கொள்ளுங்க. ஜீம் ஜீம் என்று சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, ஜீம்ல உள்ளால ஒரு டொட் வச்சிருக்குது, நுக்தா வந்திருக்குது. அடுத்தே பாருங்க, ஹா. நுக்தா ஒன்றுமே இல்லாம வார நேரம் ஹா 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 என்ற சவுண்ட்ல நாங்க சொல்லுவோம். அடுத்தே பாருங்க பாப்போம், அதே வடிவுல கிட்டத்தட்ட வருது, ஒரு நுக்தா மேல வந்திருக்கு. இந்த நுக்தாக்களோட வித்தியாசத்தை பாருங்க, இதான் நுக்தாவுடைய பிரயோசனம். இதை நாங்க உச்சரிப்போம் என்று சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, இந்த எழுத்து வந்து தால். அடுத்தது பாருங்க, தால் தால். தாலுக்கு நுக்தா ஒன்று சேர்ந்து வர நேரம் தால். சவுண்ட்ல வித்தியாசம் இருக்கு, தால் தால். அடுத்தே பாருங்க, ரா ரா ரா. ராவே மாதிரி அங்கால படுத்து பாருங்க பாப்போம், ஒரு நுக்தா வச்சு வர நேரம் ஜா ரா ஜா. அடுத்தே பாருங்க, சீன். மேல நுக்தாக்கள் எதுவும் இல்லை, இந்த தோற்றத்துல வர நேரம் சீன் சீன் என்று சொல்லுவோம். அதே மாதிரி மூன்று நுக்தாக்கள் மேல சேர்ந்து வர நேரம் ஷீன் 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 என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, இந்த தோற்றத்துல வார இந்த எழுத்துக்கு நான் சொல்லுவோம் சாத் சாத் சாத். அடுத்தே பாருங்க, அதே எழுத்துல நுக்தா சேர்ந்து வார நேரம் வாத் வாத் வாத். அடுத்தே பாருங்க, இது வந்து போ போ. இந்த மஹ்ரஜ்கள் நான் உங்களுக்கு சொன்னேன், சவுண்ட்ல வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்க. மேல ரெண்டு நுக்தா வந்தைக்கு த என்று சொன்னோம், ஒரு சவுண்ட்ல பாருங்க த, இலகுவான ஒரு சவுண்ட். இது வந்து தோ தோ என்ற ஒரு சவுண்ட் வருது. இந்த தோக்கே ஒரு நுக்தா வச்சுட்டேன்னு சொன்னா லா 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 என்று நாங்க உச்சரிப்போம். எடுத்து தோற்றத்தோடு சவுண்ட் லிசன் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஐன். இந்த எழுத்து இருக்குது ஐன் ஐன் என்று சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, அந்த ஐனுக்கே நுக்தா வச்சு வார நேரம் ரைன் ரைன் என்று சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, இந்த வடிவுல மேலொரு நுக்தா வார நேரம் ஃபா ஃபா என்று சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, அதே வடிவுல ரெண்டு நுக்தாக்கள் சேர்ந்து வார நேரம் ஆஃப் ஆஃப் என்ற சவுண்ட்ல சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, இந்த வடிவுல வாரத காஃப் ஆஃப் சொல்லாமக்கு இலகுவான சவுண்ட்ல காஃப் காஃப். சத்தத்தை லிசன் பண்ணி எழுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது லாம் லாம். அடுத்தடுத்து மீம். தோற்றத்தை பாருங்க, இப்படி வாரது மீம் என்று சொல்லுவோம். அடுத்தே பாருங்க, நூன் நூன். அடுத்தே பாருங்க, வாவ் வாவ். அடுத்தது ஹா ஹா. அடுத்தது ஹம்சா என்ற ஒரு எழுத்து, அதோட இறுதி எழுத்து யா என்று சொல்லக்கூடிய எழுத்து வருது. இதுதான் இந்த ஒற்றை எழுத்துக்கள். சவுண்டோட நாங்கள் அந்த எழுத்துக்களை சரியாக பாடமாக்கி விளங்கி பாடமாக்கி கொள்ளணும். கிரகிச்சு கொள்வது ஆக முக்கியம். என்ன எழுத்து என்று அந்த எழுத்தை கிரகிக்கிறதோட அதனுடைய சவுண்டை நாங்கள் எப்படி அதை நாங்கள் உச்சரிக்கிறோன்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டை நான் உங்களுக்கு சொல்லி காட்டேன். இந்த சவுண்டோட நாங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கொண்டோம்னு சொன்னாலும் இன்ஷால்லாஹ் இந்த எழுத்துக்கள் எங்க மனசுல பதிஞ்சிடும். இது பேசிக், அதனால எழுத்துக்கள் சரியாக உள்ளத்துல பதிஞ்சிடும். இப்ப திரும்ப இந்த 29 எழுத்துக்களை நான் சொல்லி காட்டுறேன். இந்த எழுத்துக்கள் முழுக்க இருக்குது. இந்த எழுத்துக்களை பார்த்து கொண்டு அப்படியே அந்த எழுத்துட சவுண்டை எப்படி உச்சரிக்கிறேன்றதை பார்த்து கொள்ளுங்க. அலிஃப் ப த த ஜீம் ஹ ஹ தல் தல் ர ஸ சீன் ஷீன் சாத் லாத் பா லா ஐன் கைன் ஃப காஃப் காஃப் லாம் மீம்
நூன் வாவ் ஹ ஹம்ஸா யா இதுதான் இந்த எழுத்துக்களினுடைய சவுண்டா இருக்குது. அப்ப இப்படி இந்த எழுத்துக்களை சரியாக நீங்க அலிப் ப த ச ஜீம் ஹ ஹ தால் தால் ர ஸ சீன் ஷீன் ஸாத் லாத் ப லா ஐன் கைன் ஃப காஃப் கஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹ ஹம்ஸ யா அண்டு இந்த எழுத்துக்கள் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கேட்டு நீங்க பதிய வச்சுக்கொள்ளுன்றதுக்காக வேண்டி. பொதுவாக பாடங்கள் மனசுல பதியறதுக்கு உண்டான வழியாக சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், எங்களுக்கு அல்லாஹால தந்திருக்கக்கூடிய புலன்கள் இருக்குது, ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள்ல அதிகமான புலன்களை எந்த வேலையில நாங்க ஈடுபடுத்தி நாங்க செய்வோமோ அந்த வேலை வந்து டக்கு நேரத்துக்கு பதிஞ்சிரும் மனசுல. அப்படின்றால் நான் படிக்கிற நேரம் கட்டாயமாக பார்வை ஒரு புலன் இருக்குது, பார்வையை செலுத்தணும். கேள்வி கேட்கக்கூடிய சக்தி இருக்குது, இதையும் நாங்க கவனம் எடுக்கணும். இதே போல எங்களுக்கு மொழியக்கூடிய அமைப்பு இருந்தால் நாங்க மொழிஞ்சும் பார்க்கிற நேரம் நாவால, அதே நேரம் முடியுமா இருந்தால் எழுதி கொள்றதுக்கு எழுத தேவைப்படாது இது உங்களுக்கு. அப்ப கையும் எங்கட அதாவது தொடுகை உணர்வும் பாவிக்கப்படுது. இந்த எல்லா உணர்வுகளும் சேர்ந்து ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு ஒரு சப்ஜெக்ட்ல கவனம் செலுத்துற நேரம், அதனுடைய கிரகிப்பு, அதனுடைய மூலையில பதிகிற வீதம் அதிகம். இதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த எழுத்துக்களை சொல்லி காட்டினேன். எழுத்துக்களை நீங்க கண்ணால பாக்குறதோடு இதுதான் அந்த எழுத்துன்றதை நீங்க ஞாபகம் செய்யறதோட அதோட சவுண்டை நீங்க கிரகிச்சு சொல்லி பழகணும். ஆக முக்கியம் இப்ப எனக்கு ஒரு சிலர்கள் எனக்கு எப்படி அந்த எஸ்எம்எஸ்ல பதிவு செஞ்சேன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு குர்ஆன் ஓதுறது சிரமம்னு சொல்லியிருந்தாங்க, எழுத்துக்களும் தெரியாத அளவில் இருக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட இணைஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். சில நேரம் இணையல்ல என்றாலும் நாங்க ஏற்கனவே அறிமுகம் செஞ்சுங்க அந்த இதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நாங்க அதை இன்ஷால்லா ஷேர் பண்ணுவோம். கேட்டு நீங்க இன்ஷால்லா பயன்பெறணும். குர்ஆன் மௌத்துக்கு முன்னால் நாங்க ஓதிக்கொள்ளணும், அதுதான் எங்களுக்கு தேவை. இது எங்களுக்கு அல்லாஹால தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு முஜிசா தான் குர்ஆன். அதனுடைய ஹக்குகள்ல ஆக அடிப்படையான பேசிக் தான் குர்ஆன ஓதுறது. எனவேதான் இந்த பாடங்களை நாங்க படிக்கிறோம், ஓதிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இன்றைக்கு படிச்ச பாடத்தை நான் சுருக்கமாக சொல்றேன்றால் ரெண்டு அம்சத்தை படிச்சிருக்கிறோம். ஒன்று நுக்குத்தாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடம். நுக்குத்தா என்று சொல்றது எனக்கு தெரியும், டொட்டுன்னு நாங்க படிச்சிருப்போம். நான் விளங்குறதுக்காக சொல்லிட்டு போறேன். அல்லது புள்ளின்னு படிப்போமே, புள்ளிகள் வெப்பம் எழுதுற நேரம் டொட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் அரபுல நுக்குத்தா என்று சொல்லுவோம். பொதுவாக இந்த புள்ளிகள் நுக்குத்தாக்கள் வந்து அரபுல மூன்று இருக்குது. ஒரு புள்ளி வாரது, இரண்டு புள்ளி வாரது, மூன்று புள்ளி வாரது. இந்த மூன்று புள்ளிகள் வரும், இதை நீங்க கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு புள்ளியா ரெண்டா மூன்றாண்டதை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும். ரெண்டாவது இந்த புள்ளிகள் எழுத்துல சில எழுத்துக்கள்ல மேல வரும், அதனால்தான் கோட்டுக்கு மேல எழுதியிருப்பாங்க குர்ஆன்கள்ல, ஆரம்ப தத்ரீஸுல் குர்ஆன் போன்றதுல. சில எழுத்துக்கள்ல கோட்டுக்கு கீழே வரும், இந்த புள்ளிகள் சேர்ற நேரம் தான் எழுத்துக்களை வித்தியாசம் காணலாம். உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அலிஃப்க்கு பின்னால் இருக்கக்கூடிய பா தா சா இந்த மூன்றை பார்த்தா தெரியும், எல்லாம் ஒரே வடிவு தான் இருக்குது. அந்த புள்ளிகள் சேர்ந்து வந்திருக்கிறது மேலேயும் கீழே பாரத வச்சுதான் நாங்க அந்த சத்தத்தை எழுத்த வித்தியாசம் காண்றோம். பாருங்க, பா கீழே ஒரு புள்ளிவார் நேரம் பா என்று சொல்றோம், மேல ரெண்டு புள்ளிவார் நேரம் தா என்று சொல்றோம், மேல மூன்று புள்ளி வந்து இந்த வடிவுல வார நேரம் சா என்று சொல்றோம், இதை கீழே ரெண்டு புள்ளி வார நேரம் யா என்று சொல்லுவோம். அப்ப இந்த புள்ளிகள் இதற்கு தான் பிரயோசனப்படும், இதை கிரகிச்சு கொள்ளுங்க. அதோட 29 எழுத்துக்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம். எழுத்துக்களுடைய அடையாளம் நல்லா உங்களுக்கு தெரியணும். அப்ப எழுத்துக்களை சரியாக அடையாளம் கண்டு தனி எழுத்துக்கள் தான் நாளைக்கு இன்ஷால்லா கூட்டெழுத்துக்கள் பாடம் எனக்கு இருக்குது. சேர்ந்து வார நேரம் ஜாயிண்டிங் லெட்டர்ஸ் எப்படி வரும் பார்ப்போம். இந்த தனி எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களும் 29 எழுத்துக்கள் என்ன எந்த முறையில உச்சரிக்கிறது, அதுல குறிப்பாக அலிப் பா தா தான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்படித்தான் மதரசாக்கள் மக்தபுகள் குர்ஆன் மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய முறை இந்த பிள்ளைகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நாங்க அலிப் பே தே தேன்னு ஓதிருப்போம், அதை விட்டுட்டு நாங்க இந்த முறையில ப்ரொனவுன்ஸ் பண்ண அதாவது உச்சரிக்கிறதுக்கு நாங்க இன்ஷால்லா பழகிக்கொள்வோம். இன்னொரு முறை சொல்லி தந்துட்டு நான் நிவர்த்தி செய்ய வரலாம்னு நினைக்கிறேன். எடுத்து இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரியாக. நான் இன்னொருத்தரவை சொல்றேன், அலிப் ப த ச ஜீம் ஹ ஹ தால் ذال را ذا سين شين صاد ضاد طاء لا عين غين فاء قاف كاف لام ميم نون واو ها همزة يا என்று சொல்லக்கூடியதுதான் இந்த எழுத்துக்கள்.
இதுல உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கு நாங்க படிச்ச இந்த ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொன்னேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எங்க குரூப் இருக்குது, தனிப்பட்ட முறையில் இன்ஷால கேட்கலாம். அதே நேரம் நாங்க ஆரம்பத்திலிருந்து ஓதக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த எழுத்து சரியாக நீங்க சொல்றீங்களா என்று பாக்குறதுக்கு அந்த எழுத்துக்களை சொல்லி வயசாக அனுப்பினாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதே மூலம் இன்ஷா அல்லாஹ் திருத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்களை பொறுத்து நாங்க நீ மதரசாக்களோடு இருக்கிறதுனால டைமை பொறுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்க எப்படியும் இன்றைக்கு நீங்க அனுப்பினீங்கனா அடுத்த வகுப்புக்கு முன்னால நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு திருத்தி நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் அனுப்புவோம், அதுக்குரியான ஏற்பாடு செய்வோம். இதுல எல்லாத்தையும் பாடம் கேட்டு சொல்ல வச்சு எங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. நேரம் குறுகிய நேரம், நிறைய பேர் இதுல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர்கள் சேர்ந்திருந்தாலும் நேரங்கள் தங்கடங்கள் இருக்கலாம். நீங்க அப்படி இருக்கிறதுனால அது வாய்ப்பு இல்லைன்றதுனால நீங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி இந்த பாடங்களை சொல்லி காட்டு நேரம் இன்ஷால்லாம் எனக்கு அதுல திருத்தங்களை உங்களுக்கு செஞ்சு தரலாம். அதே நேரம் இன்ஷால் இந்த பாடம் முடியறதோட உங்களுக்கு உண்டான இன்றைக்கு நாங்க ஓதின நுக்குத்தாக்கள் அலிபா தாத்தா ஒற்றை எழுத்துக்களுடைய அந்த பாடத்தை PDF வடிவில் நாங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதை பார்த்து இன்ஷால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெரியாதவங்க நினைக்கிறேன் ஓது சிரமப்படக்கூடிய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷால்லாம். உறுதியாக இந்த 10 நாள் இப்படி ஒரு 20 நிமிஷம் செலவழிச்சு நாங்க செய்யற நேரம் ப்ராக்டிஸ் பண்ற நேரம் எனக்கு சரியான முறையில் ஓதுறதுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் எனக்கு இன்ஷால்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல இன்ஷால்லா உறுதி இந்த பல பேர் இதை மாதிரி ஓதி இருக்கிறாங்க, இல்லையா அல்ஹா குர்ஆன் ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால இன்ஷால்லா கவனம் எடுங்க. ஓதக்கூடியவங்க அப்படி திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், ஓதி வயசாக அனுப்பினால் உங்களுக்கு அதுக்குண்டான உதவிகளை எங்களுக்கு கேட்டு சரியாகவா இதுல ஏதாவது எழுத்துக்கள் நீங்க பிழையாக முடியுறீங்களா, ஐடென்டிஃபை பண்றது உங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்குதா, அதை நாங்க இன்ஷால்லா கட்டாயம் திருத்தி தருவோம். குறைஞ்சதொரு 10 நிமிஷம் ஆக கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷம் இதுக்கு செலவு செய்யுங்க ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு பெனிஃபிட்டை குர்ஆனுடைய விஷயத்துல ஒரு திறமையை இன்ஷால்லாஹ் கண்டுகொள்ளிடும். அல்லாஹு தஆலா நாங்க செலவழிச்ச நேரத்தை புரிந்து கொள்வானாக, தொடர்ந்து அவனுடைய குர்ஆனுக்காக வேண்டி நேர காலங்களை செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக என்று சொல்லக்கூடிய துஆவோட நிவர்த்தி செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.